பூன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர் நினைவிடத்தை திறந்து வைத்து பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்தை புதுப்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் இ மதுசூதன் அவர்களே, மற்றும் வருகின்ற மூத்த தலைமை காவல்துறை நிர்வாகிகளே, தமிழக சிறப்பு பிரதிநிதிகளே, மாண்புமிகு நாடாளுமன்றங்களே, மாண்புமிகு சட்டப்பேரவைகளே, தமிழரசின் தலைமைச் செயலாளர்களே, காவல்துறை தலைமை இயக்குநர்களே, தமிழரசின் உயர் அதிகாரிகளே, காவல்துறை உயர் அதிகாரிகளே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, வாரிய தலைவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா மீது மீது மாறாத பற்றும் பேரன்பும் கொண்ட இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, இளைஞர் வட்டாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1948 பிப்ரவரி 24 நம் மண்ணிலே பிறந்து இன்றைக்கு இயக்கத்தையும் தமிழ்நாட்டின் மக்களையும் காப்பதற்காக இறைவன் கொடுத்த கொடை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சர்க்பார்க் கான்வெண்டிலே பள்ளி படிப்பை சிறப்புடன் முடித்தார். சிறு வயதிலிருந்தே கலையில் ஆர்வம் திறமையும் ஒருங்கே பெற்றிருந்தார். பரதநாட்டியத்தை முறையாக கற்றுக்கொண்டவர். பல்வேறு மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ் திரை உலகில் வெண்ணிறாடை படம் மூலம் அறிமுகமானார். திரை காவியங்களில்தான் ஏற்ற பாத்திரங்கள் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி மக்களிடத்திலே தனிக்கென இடத்தை பெற்றவர். பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். திரைத்துறைக்கு தான் அளித்த சிறப்பான பங்களிப்பினால் கலைமாமணியை பிளிம்போர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர் நம்முடைய அம்மா அவர்கள். கழகத்திலே உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டார். பொன்மலச்சம்பல் புரட்சித்தலைவி எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்திய போது அத்திட்டத்தின் உயர்மட்ட குழுவில் மாண்பு அம்மா அவர்கள் உறுப்பினராக நியமித்து அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அடித்தளம் வகுத்தவர் மாண்பு அம்மா அவர்கள். மாண்பு புரட்சித்தலைவி எம்ஜிஆர் அவர்கள் மாண்பு அம்மா அவர்களை கழகத்துக்கு கொள்கை பலமை செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கழகத்துக்கு வளர்ச்சியை தேடித்தந்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1984 மக்களவை உறுப்பினராக பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர்கள் நியமனம் செய்தார். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையால் மக்களவையில் வாத திறமையை கண்டு அப்போதைய மாண்பு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மாண்பு அம்மா அவர்களை வெகுவாக பாராட்டினார். 1989 சட்டமன்ற தேர்தலிலே முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் என்ற பெருமை பெற்றவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு நமது இயக்கத்தினை 1989 ஒருங்கிணைந்து கழகத்திற்கு பொதுச் செயலாளராக பதவியேற்று கழகத்தை வழிநடத்தியவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 15 காலம்
ஆட்சி புரிந்து வரலாற்றில் 36 ஆண்டுகளுக்கு பின் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி பிடித்து சாதனை படைத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர். இராணுவ கட்டுப்பாடு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தி பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்தவர், இரும்பு மங்கை என்று பெயர் பெற்றவர், எதிரிகளாலும் தைரியசாலி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி, அகில இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் 3வது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அளவுக்கு வென்று காட்டி பெருமைப்படுத்தவர் கழகத்துக்கு உதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். இந்த வரலாற்று சாதனை இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த ஒரு தலைவரும் நிகழ்த்தியது இல்லை என்று பெருமைப்படும் அளவுக்கு வியப்பில் ஆழ்த்தியவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். பெற்றதாய் தன் பிள்ளைகளை கவனிப்பது போல் தமிழ்நாட்டு மக்களை கவனித்து ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்மாதிரி திட்டங்களை செயல்படுத்தியதன் மாண்பு அம்மாவர்கள். இந்தியாவிலேயே மிக அதிக நாட்கள் பதவியில் இருந்த பெண் முதலமைச்சர் என்ற சாதனை படைத்து பல்வேறு திட்டங்களுக்கு மக்களுக்கு வழங்கியவர் மாண்பு அம்மாவர்கள். மாண்பு அம்மாவர்கள் நமக்கு வழங்கிய அமைதி வளம் வளர்ச்சி என்னும் தாரக மந்திரத்தில் செயல்பட்டு அமைதி பூங்காவாக நல்ல வளத்துடன் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு வெற்றி நடை ஓட்டு வருவது அனைவரும் அறிந்தது. தமிழ்நாடு தொழில்நோக்கு திட்டம் 2020 உருவாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவெடுக்க அடிகோலியவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று அள்ளும் பகலும் மக்களுக்காகவே சிந்தித்து செயலாற்றி வெற்றி கண்டவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். 69% இடஒதுக்கீட்டினை செயல்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை மாண்பு அம்மாவர்கள் பெயர் பெற்றார். தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீட்டு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினை நீதிமன்றம் மூலமாக அரசில் வெளியிட தொடர்ந்து போராடி வெற்றி கண்டு காவிரி டெல்டா மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி ஏற்படுத்திய பொன்னின் செல்வி மாண்பு அம்மாவர்கள். அது மட்டுமல்லாம் முல்லை பெரியாரணி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவரும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். சென்னை நகரின் குடியை பிரச்சனைக்காக புதிய வீராணம் திட்டத்தை நிறைவேற்றிய தலை புரட்சி தலைவி அம்மாவர்கள். புரட்சி தலைவி அம்மாவில் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் உலகளவில் பாராட்டி பெற்றன. பல தங்கள் நாட்டிலையும் நடைமுறைப்படுத்தினர். பெண் சிசுக்களை காப்பாற்றிட தொட்டில் குழந்தை திட்டம், புரட்சி தலைவி எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் போன்று புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஏழை மக்களின் வாழ்வின் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர விலையில்லா பொருட்கள் வழங்கின்ற திட்டம், விலையில்லா மிக்சி கிராண்ட் மின்விசிறி, விலையில்லா அரிசி மிதிவண்டி மடிக்கணி, கல்வி உபகரணங்கள் சீருடை தாய் சீர்கள பட்டகம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ஏற்றம் தந்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள். சாதாரண மக்களும் வசதிப்படுத்த மக்களுக்கு இணையாக தனியார் மருத்துவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்தவர். மழைநீர் சேகரிப்பு என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீர்வளம் பெருக காரணமாக இருந்தவர் அடித்தளம் விட்டவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள். சுனாமி மழை வெள்ளம் என்று இயற்கை பேரிடரின் போது அரசு இந்திர முழு ஆற்றோடு இயங்க முன்மாதிரியாக இருந்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதிலும் பெண்கள் நலனை பாதுகாப்பதிலும் அம்மாவில் காட்டிய நெஞ்சுறவும் திறனும் அவரை கணிந்த இதயம் கொண்ட இரும்பு பெண்மணி என்று புகழ்பெற்றவர் மாண்புமிகு அம்மாவர்கள். நில உரிமை தடுப்பு சட்டம் மூலமாக பல்வேறு குடும்பங்களின் உடைமைகளை மீட்டுக் கொடுத்த காவல் தெய்வம் மாண்பு அம்மாவர்கள். பொதுமக்களின் குறைநிலை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் வகையில் திட்டங்களை அமல்படுத்தியவர். மாற்றுத் திறனாளிகளுக்கு மோட்டர் பொருத்திய 3 சக்கர வாகனம் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர். திருக்கோயில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர். உள்ளாட்சி மன்றங்களில் பெண்களுக்கு 50% இடங்கள் என்று அறிவித்தவர் மாண்பு அம்மாவர்கள். உழைக்கும் மகளிருக்கு மானிய விலையில் அம்மா 2 சக்கர வாகனம் திட்டத்தை அறிவித்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். காவல்துறையில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அளித்ததோடு முற்றிலும் பெண்களே பணியாற்றும் ரேஷன் கடை நூலகம் போன்று அறிமுகம் செய்தார் மாண்பு அம்மாவர்கள். அம்மா சிறு வணிகடன் திட்டம் போன்ற எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஏழை மக்களும் மாற்றுத்திறனாளிக்கு ஊக்கமளித்தார் மாண்பு அம்மாவர்கள். ஆதரவற்ற பெண்களின் திருமணத்திற்கு உதவித்தொகையும் தாலிக்கு தங்கம் கொடுத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். பெண்கள் பாதுகாப்போடு தங்குவதற்கு அரசு சேவை இல்லங்கள் போன்ற பல்வேறு முன்னோடி திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தியவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள்.
நான்கு அம்மாவினரசும் அம்மா வழியிலே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்றென்றும் அரணாக தொடர்ந்து நின்று அவர்களை காத்து வருகின்றது. ஒரு தலைவனுக்கு உரிய அலுமியம் என்னென்ன கூறப்படுமோ அவை அத்தனையும் நான்கு அம்மாவின் இயல்பான குணங்களாக இருந்துள்ளது என்பது என்ற இளைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னதாரணமாகும். தமிழ்நாட்டில் கட்சி அரசியல் பல இடம் இல்லாதிருந்தாலும் உங்கள் ரோல் மாடல் யார் என்று கேட்டால் சற்றும் தாமதம் இல்லாமல் அவள் மாண்புகள் அம்மா பேரைத்தான் சொல்வார்கள். நான் அம்மா இப்போல் இருக்க வேண்டும் என்று இன்னும் பலரது பெண்கள் மத்தியிலே நிலவிக்கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். மாண்பு அம்மாவின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என அனைத்து தர மக்களும் பாராட்டும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, உட்கட்டமைப்பு, தொழில்துறை, விவசாயம், நீர் மேலாண்மை, மீனவர் மேம்பாடு, எரிசக்தி மேம்பாடு, இளைஞர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலன், ஆதிராவிட நலன், விளையாட்டு வீரர் நலன் என அனைத்து துறையிலும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்தவர் மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலம் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை புரிந்து பல்வேறு வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்று பெருமிகு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய பெருமை இதய புரட்சி தலைவி அம்மாவை சாரும். தமிழ்நாடு மக்களின் நல்வாழ்விற்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மாண்பு அம்மாவில் ஆற்றிய அருமணிகள், எடுத்த துணிச்சலான முடிவுகள், உன்னதமான மக்கள் பணிகள் ஆகிய அனைத்தும் தமிழ்நாட்டின் சகல வரலாற்று சமகால வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. இத்தகைய மாபெரும் மக்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாண்பு அம்மாவின் தன்னலமில்லா வாழ்விற்கு பொருத்தமாக மெரினா கடற்கரையில் இந்த மிகப்பெரிய நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான நினைவு மண்டபம் அமைக்க உலகளாவிய கட்டட கலைஞர்கள் நிறுவனமிலிருந்து வரைபடங்களை பெற்று எல்லோரும் பாராட்டும் வகையில் நிபுணர் குழு மூலம் வரைபடங்களை தேர்வு செய்து குறித்த காலத்துக்கு இந்த நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவு மண்டபத்தில் ஃபீனிக்ஸ் பறவை வடிவிலான நினைவு சின்னத்துடன் அருங்காட்சியம், அறிவுத்திறன் பூங்கா, கருங்கல்லால் ஆன நடபாதை வசதி, புல்வெளி மற்றும் நீர்த்தடங்கள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு மிகவும் எளிமிகு தோற்றத்துடன் இன்று காட்சியளிக்கின்றது. இத்தனை சிறப்பும் இன்னும் என்னவற்ற சிறப்பும் கொண்ட இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் நேரில் காணும் அவன் பணியாற்றவும் அவனிடமிருந்த அரசியலையும் ஆட்சி கலைகளையும் கற்றுக்கொள்ளவும் நமக்கெல்லாம் கிடைத்த வாய்ப்பு மகத்தானது. அந்த வாய்ப்பு இறைவன் நமக்கு அளித்த கொடை என்றே எண்ணலாம். ஒற்றது குறை நம் புரட்சி தலைவியின் அறிவு பெருமை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் எதிர்கால சந்ததிகளுக்கு எடுத்துக்காட்டாக விலகிடும் எங்கே அழகாதான் ஒரு நினைவிடத்தை புரட்சி தலைவி அம்மாவுக்கு அமைத்திருக்கின்றோம். இந்த நினைவிடத்தை கனத்த இதயத்துடன் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றேன். ஒன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டுள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவராலும் அன்போடு அம்மா என்று அழைக்கப்படும் மாண்பு அம்மா அவர்கள்தான். அந்த அளவுக்கு ஆழமான அன்பை அனைத்து தர மக்களிடம் பெற்றவர் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா ஒருவர் தான். மாண்பு அம்மா அவர்களை நல்லடக்கம் செய்த இந்த இடத்தில் நினைவிடம் கட்டக்கூடாது என்று பினாமிகளை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின். இவருடைய தந்தை திரு கருணாநிதி இருந்தவர். இதே பகுதியில் அடக்கம் செய்யப்படுகின்ற நிலையில் மாண்பு அம்மா அவர்களை நல்லடக்கம் செய்ததையும் நினைவிடம் கட்டுவதை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகளை இரவோடு இரவாக நீதிமன்றத்தில் இருந்து வாபஸ் பெற்றவர் ஏ திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தான். இதிலிருந்து எந்த அளவுக்கு மாண்பு அம்மாவர்களுக்கு நினைவு கட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்ற தீய எண்ணம் கொண்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஸ்டாலின் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இவரது பினாமியில் வழக்குகளை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து திரு ஸ்டாலினது கபட நாடகத்தினை உலகமே அறிந்துள்ளது. இவரது சாயம் வெளுத்துள்ளது. இத்தகைய தீய எண்ணம் கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் மாண்பு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே 100 ஆண்டுகளானாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் ஆட்சியும் தொடரும் என்று எவராலும் அளிக்க முடியாத எக்கு கோட்டையாக திகழும் என்று சூளுரைத்தார். அவருடைய சூளுரையை ஏற்று வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் மாண்புகள் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். அதுதான் நம்முடைய லட்சியம். அதுதான் மாண்பு அம்மாவுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர வேண்டும். இரவுகள் வாடாமல் பாடுபட வேண்டும். இதே புரட்சி தலைவி கொண்டு வந்த திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி மீண்டும் அம்மா அவர்கள் சொல்லிய லட்சிய வார்த்தைக்கு இணங்க அம்மாவுடைய ஆட்சி அமைத்து
அம்மாவுடைய இதே நினைவு நிலையத்தில் நாம் அத்தனை பேரும் நன்றி செலுத்துவதற்கு வீர சபதம் ஏற்போம். மாண்பு அம்மாவின் நினைவிடத்தை உலகமே வியக்கும் வண்ணம் சிறப்பான முறையில் வரலாற்று இடம்பெறும் வகையில் அமைப்பதற்கு தங்கள் உழைப்பை நல்கியிருக்கும் பதிப்பணித்துறை மற்றும் செய்தித்துறை அலுவலர்கள், பணியாளர்கள், தொழில்நுட்ப கழகங்கள் மற்றும் இதற்காக உழைத்த அனைவரையும் நேரத்தில் பாராட்டுகின்றேன். மாண்பு அம்மாவர்களுடைய நினைவிட நிகழ்ச்சியில் பங்குவதற்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்று வாகனங்களில் வீடு திரும்புகின்ற அத்தனை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான எழில்மிகு நினைவிடத்தை உருவாக்குவதற்கு காரணமாக விளங்கிய பொதுப்பணித்துறையின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் க. மணிவாசன் அவர்களுக்கு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை பொறியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த நிகழ்வு சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த நினைவிட திறப்பு விழா நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய மகேஷன் காசிராஜன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அலுவலர்களுக்கும் வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.